வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆறாம் வகுப்பு இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய வளர் தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடம், உரைநடை. பார்க்கலாமா? எப்பவுமே பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம். வாருங்கள். ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ் மொழியோட சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி அது வளர்ந்துட்டுருக்கு, காலத்திற்கேற்ப எப்படி தன்னை மாற்றிட்டுருக்கு அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மனித இன பரிமாண வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. கண்டிப்பாக நம்ம நினச்சதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும்னா மொழி கண்டிப்பாக தேவை. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. கண்டிப்பாக விலங்கினங்கள் எதுவுமே பேசுறது கிடையாது, மனிதன் மட்டும்தான் பேசுகிறான், மனிதனுக்கு மட்டும்தான் மொழி இருக்குது. மொழி எதுக்காக உதவுது? சிந்திக்க உதவுது. அதே மாதிரி சிந்தித்ததை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்கிறோம் பிறர். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள கருத்துக்களை வந்து நம்ம பரிமாறிக்கிறோம். நான் நினைக்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. உலகில் 6000 மேற்பட்ட மொழிகள் உள்ளன. பார்த்தீங்களா, 6000 மேற்பட்ட மொழிகள் இருக்குது. ஆனால் அது இந்த 6000 மேற்பட்ட மொழிகள் இருந்தால் கூட சில மொழிகள் மட்டும்தான் பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் கொண்டுள்ளது. எல்லா மொழிகளிலையுமே வந்து பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் கிடையாது. ஒரு சில மொழிகளுக்கு மட்டும்தான் அது இருக்குது. உலக மொழிகளுள் பலவற்றுள் எல்லா மொழிகளிலுமே நிறைய மொழிகளில் இலக்கண இலக்கியம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சில தான். ஒரு சில மொழிகள், ரொம்ப பழமையான மொழிகள் மட்டும்தான் இலக்கண இலக்கிய வளங்கள் உடையது. அந்த மாதிரி செம்மை மிக்க மொழி அப்படின்னு நம்மளாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டது சில மொழிகள் தான். அந்த செம்மொழி அப்படிங்கிறதுக்கு தகுதியான சிறப்பு மிக்க மொழி நம் தமிழ் மொழி. ஸோ உலகத்தில் எத்தனை 6000 மொழிகள் இருந்தால் கூட அதில் ஒரு சில மொழிகளுக்கு தான் இலக்கண இலக்கியம் வளம் இருக்குது, பேச்சு மொழி எழுத்து மொழி இருக்குது, செம்மொழியாக சில திகழறது சில ஒரு சில மொழிகள் தான். அதில் செம்மொழி அப்படின்னு திகழறது நம்மளோட தமிழ் மொழி. அப்போ என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், நம்மளோட மொழி அப்படிங்கிறது பல மிகவும் பழமையானது, பல ஆண்டுகளுக்கு முற்பட்டது. தமிழ் இலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இனிமையானது. ஓசை இனிமை உடையது, சொல் இனிமை உடையது, பொருள் இனிமை உடையது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். அதில் உள்ள வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப சொற்கள் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். அதே மாதிரி அதனோட பொருளும் வந்து மிகவும் இனிமையாக இருக்கும். பல மொழிகள் பற்ற கவிஞர் கூட, பாரதியாருக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும், நிறைய மொழிகள் தெரியும். அப்படி இருந்தாலும் அவர் ஒரு பாடம் சொல்லியிருக்கார் பாருங்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அவர் படித்த அத்தனை மொழிகளிலுமே தமிழ் மொழி போல இனிமையான மொழி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். எங்கே பிறந்தாங்க எங்கள் அம்மா அப்படின்றது தெரியாது. அந்த அம்மா யார்? தமிழ் மொழி என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி கூட பாரதியார் ஒரு கருத்து, சிறிய கருத்து சொல்லியிருக்கார். அப்போ தமிழ் மொழி வந்து எப்போ பிறந்ததுன்றது யாருக்கும் தெரியாது. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். கண்டிப்பாக சாலை இருந்தாதான், ரோடுன்றது இருந்தால் மட்டும்தான் அங்கே நம்ம என்ன விதி என்ன பயன்படுத்தணும், லெஃப்ட் சைட் போகணும், வண்டி இப்படி போகணும், ஒன் வே போகணும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இலக்கியம் தோன்றிய பிறகு தான் இலக்கண விதிகள் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இலக்கியம்ன்ற ஒன்று வந்தால் தான்
இல்லை அதில் நவுன் இருக்குது, அதில் பெயர் சொல் இருக்குது, வினைச்சொல் இருக்குது, தொழில் பெயர் இருக்குது, இதை எப்படி பயன்படுத்தணும், அதை அப்படி பயன்படுத்தணும்னு சொல்ல முடியும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். தொல்காப்பியம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இலக்கண நயங்கள் மிகுந்த ஒரு நூல், அது மிகவும் பழமையான நூல் அப்படி அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும். அதற்கும் முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தொல்காப்பியமே பழமையான நூல், அந்த இலக்கண அதில் இலக்கணம் இருக்குது அப்படிங்கும் போது அப்போ இலக்கியம் அதுக்கு முன்னாடியே தோன்றி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எளிய மொழி. சரி, தமிழ் மொழி எப்படி எளிய மொழின்றதை பார்க்கலாம். தமிழ் மொழி வந்து பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். அது நல்லாவே தெரியும். உயிரெழுத்துக்களும் ஆலேருந்து அவ் வரைக்கும், மெய்யெழுத்துக்கள் இக்கிலேருந்து இன்னும் வரைக்கும். ஸோ அதை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம சொல்லும் போது உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாகவே நம்ம சொல்லலாம். எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்து விடும். இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு தமிழ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் தமிழ் படிக்கிறது ரொம்ப ஈஸி. எழுத்து கூட்டி படித்தாலே தமிழ் ஈஸியாக கற்றுக்கலாம். தமிழ் மொழியை எழுதும் முறையும் அதே மாதிரி எழுதுகிற முறை கூட எளிது தான், ஆனால் என்ன கை வந்து வளைஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி எப்பவுமே தமிழ் எழுத்துக்கள் வந்து வளைஞ்சுடி வலது பக்கம் சுழிக்கிறதா தான் இருக்கும். அதாவது அ ஏ ஓ சாரி அவு நா ஜ ஞா இதெல்லாம் எழுதி பாருங்கள், வலது பக்கம் சுழிக்கிறதா தான் இருக்கும். இடஞ்சுழி எழுத்துக்கள்ன்றது டா யா ரா மட்டும்தான். ஒரு சின்ன நடுவில் ஒரு துணுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. சொல் தமிழ் தொல்காப்பியம் தமிழன் கிளவியும் அதனோரற்றே தொல். தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இது இந்த தொல்காப்பியம் 386 வந்து சொல்லியிருக்காங்க. தமிழன் கிளவியம் அதனோரற்றே, தமிழை விட ஒரு சிறப்பான மொழி இல்லை, அது கூட எதையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. தமிழ்நாடோட வளத்தை பற்றி சொல்கிறது வந்து வஞ்சி அப்படிங்கிற பாடலில் சொல்லியிருக்காங்க. இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின், கடல்லே வந்து வேலியாக கொண்டது தமிழ்நாடு. தமிழனை பற்றி அப்பர் தேவாரம் அந்த மாதிரி அந்த நாயன்மார்களை பற்றி தமிழன் கண்டாய் அப்படின்னு திருத்தாண்டகம் அப்படின்ற பாடலில் சொல்லியிருக்காங்க. சீர்மை மொழி. சீர்மை மொழினா என்ன? சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறை, ஒழுங்குபடுத்திக்கிறது, ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் தான் சீர்மை. தமிழ் மொழி வந்து பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பும் குறிப்பிடத்தக்கது. அது மாதிரி தமிழ் மொழியை வந்து நிறைய சீர் செஞ்சுருக்காங்க. அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். உயர்திணை திணை வந்து இரண்டு வகைப்படும், உயர்திணை அக்ரிணை, கரெக்டா? ஆனால் உயர்திணைக்கு வந்து எதிர்சொல்லாமல் சொல்லணும், தாழ்திணைன்னு சொல்லணும் அப்படி சொல். ஆனால் தாழ்திணை அப்படின்னு சொல்லாமல் அக்ரிணை. அக்ரிணைனா என்ன? உயர் அல்லாத திணை. அதாவது ரொம்ப ஒரு ஓப்பனாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறது அல் திணை, உயர்வு அல்லாத திணை. தாழ் திணை அப்படின்னா தாழ்ந்தவங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். மற்றவர்களோட மனது புண்படாதபடியும் சில வார்த்தைகள் பேசணும், அந்த மாதிரிலாம் சொல்கிறதுல தமிழ் மொழி வந்து ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்த மொழி. அதே மாதிரி பாருங்கள், பாகற்காய் வந்து கசப்பு தன்மை உடையது தான், ஆனால் அதை கசப்புக்காய் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகு பாகு நம்ம இது அம்மாலாம் வந்து ஸ்வீட்லாம் செய்யும்போது வைப்பாங்களே பாகு. பாகுனா ஆக்சுவலாக வந்து வெள்ளைப்பாகு ஜீனி பாகுன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் பாகு அப்படின்னா ஸ்வீட் இனிப்பு அப்படின்னு இருக்குது. பாகு அல் காய், ஸ்வீட் இல்லாத இனிப்பு இல்லாத காய் அப்படின்னும் சொல்லலாம். அதனால தான் இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீர்மை மிக்க மொழி அப்படின்னும் சொல்கிறோம். வளமையான மொழி. இங்கே பாருங்கள் என்ன செடியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வளமை மொழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா செடிகள் வந்து மரமாகும், மரம் பெரிய மரமாகும், அந்த மாதிரி வளமை மிக்கது தான் நம்மளோட தமிழ் மொழி. தமிழ் வந்து வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம் நன்னூல் அந்த மாதிரி நிறைய இலக்கண நூல்கள்லாம் இருக்குது. எட்டு தொகை பத்து பாட்டு அந்த மாதிரி சங்க இலக்கிய நூல்களை உடையது. திருக்குறள் நாலடியார் போன்ற அறநூல்கள். இன்றைக்கும் திருக்குறளில் வந்து பல நாடுகளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா படிச்சிட்ருக்காங்க, அதன்படி நடக்கிறாங்க. அது அறநூல், அறத்தை கற்பிப்பது, அதனால் அது அறநூல்.
இலக்கண இலக்க வகைகள் நிரம்பிய வளம் நிறைந்தது தான் இந்த தமிழ்மொழி. தமிழ்மொழி வந்து பார்த்திங்கன்னா சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழின் சிறப்பாகும். பூவின் ஏழு நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. அதாவது நம் ஒரு பூ தோன்றி முட்டை வந்து அதுக்கு அது வந்து உதிர்ற வரைக்கும் ஏழு ஸ்டேஜஸ் இருக்கான். அதை கூட நம்ம தமிழில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஆமாம், ஒரு எழுத்து நம்ம எத்தனையோ படிச்சிருக்கோம், மானா விலங்கு பெரிய அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரே ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டாக மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மா அப்படிங்கிறதுக்கு மரம்னு சொல்லலாம், விலங்குன்னு சொல்லலாம், பெரிய நான் சொன்னல பெரிய சொல்லலாம், திருமகள் அதுக்கும் மா தான் வரும், அழகுன்னு சொல்லலாம், அறிவுன்னு சொல்லலாம், அளவுன்னு சொல்லலாம், அழைத்தல் ஆடு மாடெல்லாம் மா அப்படின்னு சொல்லுவோம்ல, துகள் மேன்மை, வயல் வண்டு போன்ற பல பொருட்களை தருகிறது. ஒரே ஒரு லெட்டர் தான் இந்த மா அப்படிங்கிறது. அதில் பாருங்கள் எவ்வளோ ஒரு மீனிங் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வளர்மொழி. கண்டிப்பாக காலத்திற்கேற்ப அது வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. தமிழுக்கு வந்து மூத்த தமிழ் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவது, இப்போ எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழும் உண்டு, இசை தமிழும் உண்டு. ஏன்னா தமிழ் வந்து பாடல்கள் பாடும் போதே நம்மளோட மனம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி நாடகத்தமிழ் நிறை குறைகளை எல்லாத்தையுமே நாடகம் மூலயமா சுட்டி காட்டக்கூடியது இந்த தமிழ் மொழி. அதே மாதிரி தமிழ் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதுசு புதுசாக உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. துளிப்பா, புது கவிதை, கவிதை, செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். கண்டிப்பாக கட்டுரை இருக்குது, புதினம் இருக்குது, சிறுகதை, இது எல்லாமே நம்மளோட காம்போசிஷன் நம்ம எழுதுவோம். இது எல்லாமே அந்த தமிழ் வளர்ந்துட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டெக்னாலஜி அறிவியலும் தமிழுக்குள்ளே வந்துடுச்சு. அறிவியல் தமிழ், கணினி தமிழ் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், தெரிந்து கொள்வோம். இப்போ தாவர இலைகள் இருக்கு இல்லையா, எதெல்லாம் இலைன்னு சொல்லுவோம், அரச இலை, மாவிலை, பலா இலை, வாழை இலை, இதெல்லாம் இலைன்னு சொல்லுவோம். கீரை வகைகள் அகத்திக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, இதெல்லாம் கீரை வகைகள். இது எல்லாமே இலை தான் ஆனால் ஒன்று ஒரு ஒரு விதமாக சொல்கிறோம். அருகம்புல், கோரைப்புல் அதெல்லாம் வந்து புல் வகையை சேர்ந்தது. நெல் தாள், வரகு தாள் அதெல்லாம் தாள் வகையை சேர்ந்தது. மல்லித்தழைன்னு தான் சொல்லுவாங்க, கொத்தமல்லி சொல்கிறாங்களே அதை மல்லித்தழைன்னு தான் சொல்லணும், ஆனால் அதுவும் வந்து இலை தான். சப்பாத்தி கள்ளி அந்த தாழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மடல் வகையை சேர்ந்தது. கரும்பு, நாணல், அதெல்லாம் தோகை. கரும்பு அந்த என்ன சொல்லுவாங்க, கரும்போட அந்த இலை பார்த்திங்கன்னா நீட்டு நீட்டமாக இருக்கும், அது வந்து மயிலோட தோகை மாதிரி இருக்கும், அதனால தான் அதை தோகைன்னு சொல்கிறாங்க. பனை, தென்னை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓலை வகையை சேர்ந்தது. நம்ம அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, வீட்டுக்கு கூரை போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. கமுகு அதாவது பாக்கு, அதை வந்து கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா புதுமை மொழி. எப்படி வந்து தமிழ் மொழி மிகவும் பழமையானது, ஆனால் இந்த காலத்துக்கு அது என்ன, எப்படி அதை யூஸ் பண்ணுறோம். இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் மொழியில் புதிய புதிய கலைச்சொற்கள்லாம் உருவாகியிருக்கான். இணையம், இன்டர்நெட், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை, இதெல்லாம் எடுத்துக்காட்டுக்க. இது எல்லாமே நம்ம கணினியில் யூஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப்பு, இன்டர்நெட்டு நம்மலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சரிங்களா. அதை வந்து தமிழிலும் அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குவது நம்மளோட தமிழ் மொழி. எல்லா இடத்துலையுமே நம்ம தமிழ் மொழியை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது அறிவியல் தொழில்நுட்ப மொழி அப்படின்னு ஏன் தமிழை சொல்கிறோம். உலகத்தில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் நிறைய இருக்குது. இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தக்கவையாக உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை வந்து கம்ப்யூட்டரில் வந்து பண்ணணும் அப்படின்னா அது எண்களின் இதில் தான் வடிவமைக்கணும்.
இந்த தொல்காப்பியம் நன்னூல் போன்றவையெல்லாம் நாம் படிப்பதற்கு எழுதப்பட்டவை தான். ஆனால் அது இப்போ நம்ம என்னமே என்னாச்சு, கூகுளில் போட்டு நம்ம பார்க்குறோம். அதை பார்க்கணும் அப்படின்னா ஒரு காலத்தில் தொல்காப்பியம்னா தமிழ் லெட்டர்ஸ்லாம் இருந்தது. ஃபஸ்ட்டு அதை எண்களாக கன்வெர்ட் பண்ணி, அதான் நம்ம பைனரி டிஜிட்டெலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம வந்து எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா கணினிக்குள்ளே கொடுத்து, அதனால தான் இப்போ நம்ம எல்லா நூல்களையுமே நம்மளால் பார்க்க முடியுது. சரியா, பார்க்கலாமா, தமிழ் எண்களை பார்க்கலாமா? பாருங்கள், ஒன்று தமிழ் எண்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று அப்படின்னா க, ரெண்டு உ, மூணு ங, நாலு ச, ஐந்து டு, சாரி ஐந்து ரூ, ஆறு கூ, ஏழு ஏ, எட்டு அ, ஒன்பது கூ, பத்து இக்கு. மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது. ஏன்னா அதை மாற்றிருக்காங்க, கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கவும் இருக்குது, இன்னும் அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. காலத்திற்கேற்ப அது மாறுபட்டாலும் அது இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றது இப்போ நான் சொன்ன இந்த எடுத்துக்காட்டுகள் மூலயமா நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்ருக்கலாம். கரெக்டாக, என்ன தான் மூத்த தமிழ் அப்படின்னு இருந்தால் கூட நம்மளோட காலம் மாறிட்டு தான் இருக்குது. வியாச்சே நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ என்ன, நம்மளோட வாழ்க்கை தரம் மாற மாற தமிழ் மொழியையும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம். அப்கிரேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, நம்ம மொபைல் அப்பப்போ வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் தமிழ் மொழி அது மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த பாடலில் வர எடுத்துக்காட்டுகளும் மிகப்பெரிய சான்றாகும். ஓகேவா, நன்றிம்மா.